நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம் நான் லதா செல்லமுத்து முதலில் முதன்மைச் செய்திகளை காண்போம் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீண்டும் கடுமையாக்க அரசாங்கம் முடிவு இரண்டாம் கட்ட பரிசோதனையை மேற்கொள்ள மறுத்தால் சட்ட நடவடிக்கை வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு எச்சரிக்கை நாட்டில் மேலும் இரு இடங்களில் கோவிட் நைன்டீன் தொற்று பரவியுள்ளது ஜொஹோர் தமன் புக்கி திராமில் உள்ள சமய மையத்தையும் சரவா கூச்சிங்கில் கட்டுமான நிறுவனத்தையும் சேர்ந்தவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமான் புக்கி தீராமில் உள்ள சமய மையத்தை சேர்ந்த இரு பணியாளர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டை சேர்ந்த அவ்விருவரும் மலேசியாவில் தங்கியுள்ளனர் ஜூலை பதினைந்து முதல் அறிகுறிகள் இருந்தும் அவர்கள் கிளினிக்கிலோ மருத்துவமனையிலோ விரைந்து சிகிச்சை பெறவில்லை பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் வாயிலாக நேற்று அவர்களுக்கு அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது அவ்விருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த பத்து பேர் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு முடிவுக்காக காத்திருக்கின்றனர் தொற்றால் பாதிக்கப்பட்ட கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்தவர் ஓர் உள்நாட்டு ஆடவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐவர் அந்நபருடன் ஒரே வீட்டில் தங்கியுள்ளவர்கள் எஞ்சிய பேர் அந்த ஆடவருடன் வேலை செய்யும் சக தொழிலாளர்கள் அந்த ஐம்பத்து ஐந்து பேருக்கும் வைரஸ் தொற்றவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டாலும் சுகாதார அமைச்சு கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்கிறது சுகாதார தலைமை இயக்குநர் நோர் இஷாம் அப்துல்லா ஒரு அறிக்கையின் வாயிலாக இவ்விவரங்களை வெளியிட்டார் நாட்டில் புதிதாக இருபத்தி மூன்று பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் அறுவர் வெளிநாடுகளிலும் பதினேழு பேர் உள்நாட்டிலும் தொற்றுக்கு இலக்காகினர் தொற்றால் புதிதாக யாரும் உயிர் இழக்கவில்லை என்பதால் மரண எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூன்றாக உள்ளது இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தில் தளர்த்தப்பட்டுள்ள நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீண்டும் கடுமையாக்க அரசாங்கம் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வார காலத்தில் கோவிட் நைன்டீன் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீறியதற்காக இவ்வாரத்தில் மட்டும் ஏறக்குறைய ஆயிரத்து முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மட்டும் முன்னூற்று பேர் மக்களின் இந்த அலட்சிய போக்கை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீண்டும் கடுமையாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் தத்து இஸ்மாயில் சப்ரியாக்கு தெரிவித்தார் தளர்த்தப்பட்டுள்ள நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீண்டும் கடுமையாக்க நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீதான அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டது எந்தெந்த நடைமுறைகளை மீண்டும் கடுமையாக்குவது என்பதை அவ்விவகாரத்துக்கான செயற்குழு நாளை கலந்தாலோசிக்கும் அக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையிலான பரிந்துரைகள் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் முன்வைக்கப்படும் அந்த பரிந்துரைகள் கலந்தாலோசிக்கப்பட்டு பின்னர் முடிவு மக்களுக்கு அறிவிக்கப்படும் என இஸ்மாயில் ார் இதனிடையே இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படவுள்ள உள்ள தியாக திருநாளின் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் குறித்து திங்கட்கிழமை முடிவு செய்யப்படும் அதோடு நோன்பு பெருநாளைப் போல தியாக திருநாள் கொண்டாட்ட காலகட்டத்திலும் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் விதிமுறையை மீறுவோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் கப்பல்களை சேர்ந்தவர்கள் கோவிட் நைன்டீன் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த வேலையை செய்வோர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளையும் அரசாங்கம் உள்ளது. தலைநகர் புத்ரா உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார் வீட்டில் கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொண்ட பதிமூன்றாவது நாளில் இரண்டாவது முறையாக கோவிட் நைன்டீன் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள தவறிய ஈராயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு பேருக்கு அரசாங்கம் நாளை வரையில் அவகாசம் வழங்கியுள்ளது அதற்கு உட்படாதவர்கள் போலீசால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவர் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் எச்சரித்தார் பிறரின் உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இவ்விவகாரத்தில் அரசாங்கம் தயவு காட்டாது என்பதுடன் எச்சரிக்கையும் ஆலோசனையும் கூட வழங்கப்படாது என அவர் கூறினார் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்ட நாளில் கட்டாயம் இரண்டாவது முறையாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் பிடிவாதமாக மறுப்பவர்களை போலீஸ் வரும் திங்கட்கிழமை கைது செய்வதுடன் அபராதம் விதிக்காமல் நேரடியாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டும் புற்றஜயா பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு தொடர்பான அமைச்சர்கள் நிலையிலான சிறப்பு கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் சொன்னார் இரண்டாவது மருத்துவ பரிசோதனையின் முடிவில் சிலருக்கு தொற்று கண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டதை ரத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார் அப்பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட சிலர் தாங்கள் அணிந்திருக்கும் கை வளையத்தை சுயமாகவே அறுத்துவிடக்கூடும் என அஞ்சப்படுகிறது அவர்களின் பெயர் வீட்டு முகவரி உள்ளிட்ட விவரங்கள் அரசாங்க அதிகாரிகள் வசம் உள்ளதை சம்பந்தப்பட்டவர்கள் மறந்துவிடக்கூடாது என தத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நினைவுபடுத்தினார் இதுவரை மொத்தம் ஒன்பதாயிரத்து அறுநூறு பேர் தொடர்ந்து வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர் சரவாக்கில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை அடுத்து அம்மாநிலத்திற்கென சில குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் அமல்படுத்தப்படலாம் அதன் தொடர்பில் அம்மாநில அரசாங்கம் கூட்டம் நடத்தி அதன் மூலம் எட்டப்படும் முடிவை கூட்டரசு அரசாங்கத்திடம் தெரிவிக்கும் என தத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா குப் தெரிவித்தார் Saya difahamkan dia memaklumkan sama ada besok pagi ataupun Isnin pagi dia akan uh, mengadakan mesyuarat di peringkat negeri dan dia akan maklumkan kepada pihak uh, kerajaan kerana kita akan mewartakan di dalam di bawah akta 342 apa saja SOP yang akan dikeluarkan oleh kerajaan negeri. சரவாக் அரசாங்கம் மாநில எல்லை நுழைவாயிலில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மேலும் கடுமையாக்கலாம் என அமைச்சர் கூறினார் சரவாக்கில் புதிதாக எட்டு பகுதிகளில் வைரஸ் பரவியுள்ளதை அடுத்து அம்மாநிலத்தில் நடமாட்ட கட்டுப்பாட்டை கடுமையாக்கலாம் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா இதற்கு முன்பு கூறியிருந்தார் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட அந்நிய நாட்டவர்கள் சிலர் நேற்று மலாக்கா சென்ட்ரல் பேருந்து நிலையத்தில் காணப்பட்டதாக வாட்ஸ்அப் செயலியில் பகிரப்படும் தகவலை மாநில சுகாதாரத்துறை மறுத்துள்ளது கேளாயே கழிலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட கோவிட் நைன்டீன் பரிசோதனையில் அவர்கள் அத்தொற்றுக்கு இலக்காகவில்லை என்பது கண்டறியப்பட்டதாக அதன் இயக்குநர் டாக்டர் இஸ்மாயில் அலி தெளிவுபடுத்தினாா் சம்பந்தப்பட்ட அப்பயணிகள் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த மலேசியர்கள் ஆவர் பயணம் நெடுகிலும் அவர்கள் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்ற தவறவில்லை என்பது கண்டறியப்பட்டது வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய அவர்கள் வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு இலக்கான வெளிநாட்டினர் சிலர் மலாக்கா சென்ட்ரல் பேருந்து நிலையத்தில் காணப்படுவதாக வாட்ஸ்அப் செயலி வாயிலாக குரல் பதிவும் புகைப்படங்களும் பகிரப்பட்டுள்ளன அதனை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பதிவு செய்துள்ளார் அந்த குரல் பதிவில் இடம்பெற்றுள்ள தகவலில் துளியும் உண்மையில்லை என்பதை தமது தரப்பு தெளிவுபடுத்த விரும்புவதாக டாக்டர் இஸ்மாயில் அலி ஒரு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் பதிவு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உண்மையற்ற செய்திகளையும் தகவல்களையும் பகிர வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது சமூக வலைதளத்தில் கோவிட் நைன்டீன் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடியதாக கூறப்படும் கை வளையத்தை விளம்பரப்படுத்திய நேரடி விற்பனை முகவருக்கு ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அந்த கை வளையத்தின் விலை ஐநூற்றி எண்பது ரிங்கிட் என சம்பந்தப்பட்ட முகவரது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சின் அமலாக்க இயக்குநர் டத்து இஸ்கண்டார் ஹலீம் சுலைமான் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட விளம்பரம் தொடர்பில் புகார் பெறப்பட்டதை அடுத்து உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் முகவராக பணிபுரியும் அப்பின்மணியை சோதனையிட்டதோடு விசாரணையையும் மேற்கொண்டனர் தனது சொந்த பேஸ்புக் அகப்பக்கத்தின் வாயிலாக சம்பந்தப்பட்ட அப்பெண்மணி கை வளையம் குறித்து விளம்பரப்படுத்தியுள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் அபராதத் தொகையை செலுத்த தவறினால் அப்பெண்மணிக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒரு லட்சம் ரிங்கீட்டுக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது மூன்றாண்டுகளுக்கு மேற்போகாத சிறைத்தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் ஒன் எம்டிபி நிறுவனம் தொடர்பில் கோல்மன் சாக் முதலீட்டு வங்கி திரும்ப செலுத்த வேண்டியுள்ள நிலுவைத் தொகையில் முதலில் இருநூற்று ஐம்பது கோடி அமெரிக்க டாலர் பணம் இரு மாத காலத்திற்குள் திரும்பப் பெறப்படும் இவ்வேளையில் வர்த்தக நடவடிக்கையின் வாயிலாக மோசடி செய்யப்பட்ட சில சொத்துக்களை அந்த வங்கி திரும்ப ஒப்படைக்கும் போது எஞ்சிய நூற்று நாற்பது கோடி அமெரிக்க டாலர் பணத்தை மலேசிய அரசாங்கம் திரும்பப் பெறும் ஒன் எம்டிபி நிறுவனத்துக்கான பங்கு பத்திரம் சார்ந்த மூன்று வர்த்தக நடவடிக்கைகளை நிர்வகித்த கோல்மன் சாக்ஸ் வங்கி மொத்தம் முன்னூற்று தொன்னூறு கோடி அமெரிக்க டாலர் பணத்தை திரும்ப செலுத்த ஒப்புக்கொண்டதாக நேற்று நிதி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தது அதில் தொடக்கமாக இருநூற்று ஐம்பது கோடி அமெரிக்க டாலர் ரொக்கமாக இன்னும் இரு மாதத்தில் செலுத்தப்படும் எஞ்சிய தொகை சொத்துகளின் வடிவில் திரும்ப வழங்கப்படும் என நிதி அமைச்சர் தங்குடா ஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார் அமெரிக்காவை தளமாக கொண்ட அந்த முதலீட்டு வங்கியிடம் இருந்து மலேசிய அரசாங்கம் திரும்ப பெறும் தொகை ஒன் எம்டிபி கடனை அடைப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட அறக்கட்டளையின் நிதியில் சேர்க்கப்படும் ஸ்லாங்கோ ஷா அலாமில் உள்ள அசானா அற வாரியத்திற்கு வருகை அளித்திருந்த நிதி அமைச்சரிடம் அந்த வங்கி திரும்ப வழங்கும் பணம் ஒன் எம்டிபி கடனை அடைப்பதற்கு போதுமானதாக இருக்குமா என செய்தியாளர்கள் வினவினர் அந்த பணம் ஒன் எம்டிபி நிறுவனம் வெளியிட்ட பங்கு பத்திரங்களுக்கான தொகையை செலுத்துவதற்கு உதவி இருக்கும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் பேசிய அவர் மலேசிய அரசாங்கத்துக்கும் கோல்மன் சாக்ஸ் வங்கிக்கும் இடையில் காணப்பட்ட இணக்கத்தின் வாயிலாகவே சம்பந்தப்பட்ட பணம் திரும்பப் பெறப்படுகிறது மாறாக ஒன் எம்டிபி மோசடியில் சம்பந்தப்பட்ட திம் லேஸ்னர் ராஜ அங் ஆகிய இரு அதிகாரிகளின் வாயிலாக அல்ல என நிதி அமைச்சர் தெளிவுபடுத்தினார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் புஞ்சானா கிர்ஜாயா திட்டத்தில் இதுவரை பத்தொன்பதாயிரம் முதலாளிமார்கள் பதிந்து கொண்டனர் அந்த திட்டத்தின் கீழ் ஊக்குவிப்பு தொகையை பெற்ற முதலாளிமார்கள் ஆறாயிரத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியிருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தாா் சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த புன்ஜானா கிர்ஜாயா திட்டத்தின் கீழ் வேலைக்கு அமர்த்தப்படும் தலா ஒரு தொழிலாளிக்காக முதலாளிமார்களுக்கு அறுநூறு ரிங்கிட்டிலிருந்து ஆயிரம் ரிங்கிட் வரையில் ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும் முன்னதாக பேரா தாப்பாவில் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் மாநில நிலையிலான புன்ஜானா கிர்ஜாயா வேலைவாய்ப்பு கண்காட்சியை தொடக்கி வைத்தார் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் சுமார் ஏழாயிரம் வேலைவாய்ப்புகளுக்கான நேர்முகத் தேர்வுகள் நடத்தப்பட்டன மாலை மணி நான்கு முப்பது வரை நடைபெற்ற இந்த கண்காட்சியில் இருபதுக்கும் அதிகமான நிறுவனங்கள் பங்கெடுத்தன இவ்வாண்டு தொடங்கி பல்வேறு துறைகளில் வேலை செய்து வந்த ஏறக்குறைய அறுபத்து நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து தொழிலாளர்கள் வேலை இழந்திருப்பதாக டத்தர்ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார் எனவே தற்போதைய காலகட்டத்தில் கிடைக்கும் வேலையை முதலில் செய்து கொண்டு பிறகு அவர்களுக்கு ஏற்ற வேலையை தேடிக் கொள்ளும்படி வேலை தேடுபவர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் தற்போதைக்கு அந்நிய நாட்டவர்கள் வேலைக்காக தெரிவிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுலாத்துறை குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றால் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கிய சுற்றுலாத்துறை மீட்சியுற அந்நிகழ்ச்சிகள் உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு பல்லுடக அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார் அதிகம் இருக்கக்கூடிய அம்சங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் வழங்கி சுற்றுலா தலங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது மாறாக வரலாற்றுப்பூர்வ நிகழ்வுகளையும் அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் RTM Oli Barapum Selamat Pagi Malaysia Citra Desa Tolekarchi Negalchi Talam Sutula Toraye Seranda Murayil Velambara Produkti Berwadaka Amateur Kuripitar Saya anggap memang kita kena buat lebih banyak dan kalau boleh kita pergi lebih mendalam ya. contohnya bukan sekadar promosi tempat tetapi ialah memberikan kisah-kisah yang mendalam ya, tentang tempat ini குவந்தான் சுராத்திங்கில் நடைபெற்ற ஸ்லாமட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் இவ்வாறு பேசினார் மலேசியாவின் முதல் மறுசுழற்சி கற்றல் மையம் அதுகுறித்த மேல் விவரம் இன்னும் சிறிது நேரத்தில் Sampai jadi lah. Hari-hari bikin jam pertama kali oh, nah, nah. oh Mula dari bawah Ramai orang makan nasi Tapi tak pernah pergi sawah Sampai jadi Hari-hari bikin jam pertama kali Dulu orang kami kais Pagi makan pagi sekarang Bikin sampai jadi Dengan internet tanpa had Dan panggilan tanpa had Nikmati semuanya Dengan Prabaya Hotlink Tanpa had serba baharu நாடாளுமன்றம் அல்லது அந்த அவை சார்ந்த செயற்குழு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியாது அது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபத்து மூன்றாவது விதி உட்பிரிவு ஒன்றின் கீழ் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக மக்களவையின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஓத்மான் சையீட் கூறினார் மக்களவைத் தலைவர் துணைத் தலைவர் ஆகியோரின் நியமனத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தொடர்பில் அவர் கருத்துரைத்தார் துலோஇந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் காமிங் மக்களவை துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய பின்னரே அவையின் ஆறாவது விதிக்கு உட்பட்டு பிங்கராங் நாடாளுமன்ற உறுப்பினரான தாம் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டதை தத்துஸ்ரீ அசாலினா சுட்டிக்காட்டினார் அத்துடன் பேரா சட்டமன்ற அவைத்தலைவர் நியமனம் தொடர்பில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் அவர் ஓர் உதாரணமாக குறிப்பிட்டார் வி சிவகுமாருக்கு பதிலாக டது ஆர் கணேசன் பேரா சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்பட்டது சர்ச்சையானது அவை தலைவரை நியமிப்பதும் நீக்குவதும் அவையின் முழு அதிகாரத்துக்கு உட்பட்டது இவ்விவகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதனால் தமது நியமனத்தை எதிர்த்து செய்யப்பட்டுள்ள வழக்கு விவகாரத்தை தாம் நீதிமன்றத்திடமே விட்டுவிடுவதாக விடுவதாக ஸ்ரீ அசலினா கூறினார் மக்களவை தலைவர் துணைத் தலைவர் ஆகியோரின் நியமனம் செல்லாது எனவும் அந்த நியமனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரி கடந்த வியாழக்கிழமை முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டும் மேலும் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தனர் அது தொடர்பில் ஸ்ரீ அசலினா ஓர் அறிக்கையின் வாயிலாக தமது கருத்தை தெளிவுபடுத்தினார் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றால் பாதிப்புக்குள்ளான வர்த்தகர்கள் வங்கிக் கடனை திருப்பி செலுத்துவதற்கு வழங்கப்பட்ட மொரிட்டோரியம் தளர்வை நீட்டிப்பதற்கு பேங்க் இஸ்லாம் வங்கி தயாராக உள்ளது இருப்பினும் குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என அவ்வங்கியின் தலைமை செயல்முறை அதிகாரி முகமது முவாசாம் முகமது தெரிவித்தார் இதுகுறித்து விளக்கம் பெற்ற பேங்க் இஸ்லாம் வங்கி பயணீட்டாளர்கள் உடனடியாக அருகிலுள்ள கிளைகளுக்கு சென்று வங்கி அதிகாரிகளை சந்திக்குமாறு மொஹமட் முவாசா முகாமட் கேட்டுக் கொண்டார் பயணீட்டாளர்களின் நிதி சுமையை குறைக்க மறு அட்டவணை மற்றும் கட்டமைப்பு போன்ற திட்டங்களும் வழங்கப்படுவதாக முகமது முவாசாம் கூறினார் பேங்க் இஸ்லாம் வங்கி ஏற்பாட்டில் நடைபெற்ற நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கு பின் சிறு நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் மாற்றங்கள் குறித்த இணைய காணொலி நிகழ்ச்சியில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார் தொடர்பு மதிப்பீடு மற்றும் அளவீட்டுக்கான இவ்வாண்டின் அனைத்துலக உச்சநிலை ஏஎம்இசி விருது நிகழ்ச்சியில் நெருக்கடி நிர்வாகம் நற்பெயர் பிரிவில் மலேசிய பிளாஸ் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனம் தங்க விருதை வென்றது பிரிட்டனில் நடைபெற்ற அந்நிகழ்ச்சியில் உலக அளவில் முதன்முறையாக அவ்விருதை பெறும் நெடுஞ்சாலை நிறுவனமாக பிளாஸ் திகழ்கிறது உயர்மட்ட தலைமைத்துவ ஆதரவு இவ்வெற்றிக்கான ஆதாரம் என பிளாஸ் நிறுவனத்தின் பொது உறவு சமூக தொடர்பு தலைவர் சைட் முகமது இடிட் சைட் ஹமாட் இடிட் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் வட்டார நிலையிலான ஊடக கண்காணிப்பு பகுப்பாய்வு நிறுவனமான ஐசென்டியா அந்த விருதுக்கு பிளாஸ் நிறுவனத்தை பரிந்துரைத்தது அனைத்துலக நிறுவனங்களான ஃபுல் இன்டெல் மற்றும் லெக்சிஸ் நெக்ஸிஸை பின்னுக்கு தள்ளி பிளாஸ் நிறுவனம் அவ்விருதை வென்றது ஃபுல் இன்டால் வில்லியையும் லெக்சிஸ் நெக்ஸிஸ் விண்கலத்தையும் வென்றன அலாம் புளோரா நிறுவனம் உருவாக்கியுள்ள ஃபிக்ஸ் எனப்படும் மறுசுழற்சி புத்தாக்க மையம் நாட்டின் முதலாவது மறுசுழற்சி கற்றல் மையமாகும் வரும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் புத்ராஜயாவை பசுமை நகராக உருவாக்க இலக்கு கொண்டிருக்கும் புற்றாஜயா கழகத்தின் முயற்சிக்கு ஏற்ப அம்மையம் உருவாக்கப்பட்டுள்ளது புற்றஜயா பிரீசின் ஐந்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்மையத்தை கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ மூசா அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் புற்ற வாசிகளும் அருகாமையில் உள்ள பகுதி மக்களும் மறுசுழற்சி நடவடிக்கையை மேற்கொள்வதை ஊக்குவிப்பதால் கழிவுகளை அகற்றும் தளத்துக்கு அனுப்பப்படும் குப்பைகளின் அளவை குறைக்க முடியும் என நம்பப்படுகிறது அதற்கேற்ப இம்மையமும் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் குறிப்பாக மாணவர்கள் மறுசுழற்சி முறையையும் குப்பைகளை ஒதுக்கி அதனை மீட்பதையும் அறிந்து கொள்ள பிக்ஸ் மையம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது அத்துடன் பொதுமக்களிடையே மறுசுழற்சி கலாச்சாரத்தை விதைப்பதில் இம்ம மையம் முக்கிய பங்காற்றும் என அலாம் புளோரா நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் ஜைன் ஹசான் கூறினார் கற்றல் தளம் நூலகம் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை மீண்டும் வாங்கும் மையம் விளையாட்டு தளம் ஆகிய வசதிகள் இந்த பிக்ஸ் மையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் நெகிழிகளை உருக்கி அவற்றை துண்டுகளாக்க உதவும் இயந்திரங்கள் உட்பட இதர சில இயந்திரங்களும் அங்கு வைக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் ஜைன் ஹசான் குறிப்பிட்டார் கிடாஹங்காவி தஞ்சோங் லிம்போங் தீவில் ஃபைவ் ஜி விவேக நகரின் அண்மைய வளர்ச்சியை தொடர்பு பல்லுடக துணை அமைச்சர் டத் டாக்டர் டி ஜைனூல் அபிடின் பார்வையிட்டார் அத்தீவு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் ஊராட்சி மன்ற அதிகாரிகள் மற்றும் வணிகர்களின் அன்றாட நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் செல்காம் அக்ஸியாத்தா நிறுவனம் அந்நகரை மேம்படுத்தும் முயற்சியை கையிலெடுத்துள்ளது இந்த 5G ஜி விவேக நகரை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்களையும் அதிநவீன தொழில்நுட்ப ஆற்றங்களையும் துணை அமைச்சர் பார்வையிட்டார் அந்நகரின் சில பகுதிகளில் இந்த ஃபைவ் ஜி தொலைத்தொடர்பு இணைய சேவையை செல்காம் நிறுவனம் விரிவுபடுத்தியுள்ளது நீரிணை எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கும் இலக்கவியல் தற்காப்பு பொதுமக்களின் நடவடிக்கையை கண்காணிப்பது துறைமுகங்களிலிருந்து சரக்குகளை கொண்டு செல்லும் இலக்கவியல் கட்டுப்பாடு கப்பல் நிர்வாக முறை ஃபைவ் ஜி கம்பியில்லா இணைய சேவையை நிரந்தரமாக அணுகுவது ஆகியவை அவற்றில் அடங்கும் கோவிட் நைன்டீன் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட பதினாறு நாடுகளிலிருந்து பிரான்ஸை வந்தடைபவர்கள் உடனடியாக சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பிரான்ஸ் நாட்டினரும் அந்நாட்டின் குடியுரிமையை பெற்றுள்ள வெளிநாட்டினரும் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் தற்போதைக்கு அவர்கள் மட்டுமே நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என பிரான்ஸ் பிரதமர் ஜான் காஸ்தேக் அறிவித்துள்ளார் உள்ள பஹூஸ் ஆலயத்தில் முகக்கவசம் அணிந்தவாறு நாற்பத்து நான்கு தம்பதியர் திருமண புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே இத்திருமணத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி திருமணம் நடத்தப்பட்டது கோவிட் நைன்டீன் தொற்றின் எதிரொலியால் இவ்வாண்டு அமெரிக்கா மெக்சிகோ பிரேசில் கனடா ஆகிய நாடுகளில் நடத்தப்படுவதாக இருந்த ஆஃப்வான் ஃபொமிலவான் கார் பந்தயங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதனை ஈடுகட்டும் வகையில் ஐரோப்பாவில் இதற்கு முன்னர் திட்டமிட்டதைக் காட்டிலும் கூடுதலாக மூன்று ஆஃப்வான் கார் பந்தயங்கள் அங்கு நடத்தப்படும் என ஃபொமிலவான் ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்துள்ளனர் போர்த்துகலின் போட்டிமா கார் பந்தய அரங்கில் முதல் முறையாக அப்போட்டி நடத்தப்படும் வேளையில் ஜெர்மனியின் நோர்பர்க்ரிங்கிலும் இத்தாலியின் இமோலாவிலும் அப்போட்டி மீண்டும் நடத்தப்படவுள்ளது வரலாற்றுப்பூர்வ நோர்பிரிங்கிங் பந்தயத்தில் அக்டோபர் பதினோராம் தேதி அப்போட்டி ஏற்பாடு செய்யப்படும் ஆக கடைசியாக ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஃபமிலோ ஒன் பந்தயம் அங்கு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது போட்டிமாவில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இமோலாவில் நவம்பர் முதலாம் தேதியும் அந்த கார்பந்தார் மீண்டும் தொடங்கப்பட்டன இரண்டு பந்தயங்களையும் ஹங்கிரி கடந்த வாரத்தில் ஓர் நடத்தின ஒன்பதாம் தேதி தொடங்கிய உலகின் பிரசித்தி பெற்ற இப்பருவத்திற்கான இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கார்பந்தாட்டங்கள் நாளை இரவுடன் ஒரு முடிவுக்கு வருகின்றன பிரீமியர் லீக் வரலாற்றில் அதிக காலகட்டத்தை உட்படுத்திய கார்பந்தாட்டமாக அது கருதப்படுகிறது வழக்கம் போல் கடந்த மார்ச் மாதத்தில் நிறைவடைய வேண்டிய அவ்வாட்டங்கள் அனைத்தும் கோவிட் நைன்டீன் அச்சுறுத்தல் காரணமாக மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு ஜூனில் மீண்டும் தொடங்கப்பட்டது பிரிமியர் லீக் பட்டியலில் முதல் நான்கு நிலைகளை வகிக்கும் குழுக்கள் அடுத்த பருவத்திற்கான வெற்றியாளர் லீக்கிற்கு தகுதி பெறும் தற்போதைய சூழலில் பிரிமியர் லீக் நடப்பு வெற்றியாளர் லிவர்பூல் அணியும் இரண்டாம் நிலையில் இருக்கும் மென்செஸ்டர் சிட்டி அணியும் வெற்றியாளர் லீக்கிற்கு முன்னேறிவிட்ட வேளையில் மூன்றாம் நான்காம் இடங்களுக்காக மான்செஸ்டர் யுனைடெட் செல்சி லேஸ்டர் சிட்டி ஆகிய அணிகளுக்கு இடையில் கடும் போட்டி நிலவுகிறது பட்டியலில் மூன்றாம் நான்காம் நிலைகளில் இருக்கும் மேஞ்செஸ்டர் யுனைடெட் அணியும் செல்சி அணியும் அறுபத்து மூன்று புள்ளிகளை பகிர்ந்து கொண்டுள்ள வேளை அவ்விரு அணிகளுடன் ஒப்பிடுகையில் லேஸ்டர் அணி ஒரு புள்ளி வித்தியாசத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது லேஸ்ட் சிட்டி அணியும் மேஞ்செஸ்டர் யுனைடெட் அணியும் இப்பருவத்தில் எந்த ஒரு கிண்ணத்தையும் வெல்லாத நிலையில் இவ்வாட்டத்தில் அடையப்படும் வெற்றி அவ்வணிகளின் ரசிகர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் குரலும் விளக்கமும் குரல் முன்னூற்று அறுபத்தொன்று அவா என்ப எல்லா உயிர்க்கும் இஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து விளக்கம் எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்கிறார் திருவள்ளுவர் நாளை பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு மை ஃப்ரீ வியூ அலைவரிசை ஒன்று இரண்டு மூன்றில் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்